வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் செகண்ட் ஆர்டரில் பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிறதுல மெத்தட் 3 பார்க்கலாம். நமக்கு வந்து கொஷினில் φ(d) × y = f(x) இந்த மாதிரி நமக்கு கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த ரைட் ஹேண்ட் சைடில் f(x) வந்து நமக்கு x/k ஃபார்மில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன ப்ரொசீஜர் யூஸ் பண்ணணும் ப்ராப்ளம் போடுறதுக்கு அப்படின்றத பார்க்கலாம். இங்கே k அப்படின்றது வந்து பாசிட்டிவ் இன்டீஜர், ஓகேங்களா? அப்படின்னா x², x³ அந்த மாதிரி நமக்கு கேட்பாங்க கொஷினில், ஓகேங்களா? ஸ்டெப் 1 பாருங்கள், பர்டிகுலர் இன்டெக்ரல் எழுதணும். நம்ம பர்டிகுலர் இன்டெக்ரல் எப்படி எழுதணும் அப்படின்னா pi = 1/5(d) × x/k. ஸோ எல்லா ப்ராப்ளமுக்கும் நம்ம போடுற மாதிரி 1/5(d) × f(x) என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம எழுதிக்குவோம், இல்லைங்களா? ஸோ x/k, k இஸ் பாசிட்டிவ் இன்டீஜர். ஸ்டெப் 2ல் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 1/5(d)னா φ(d)(1) எழுதலாம், இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ஸ்டெப் 2ல் எழுதிக்கணும், ஓகேங்களா? ஸ்டெப் 3ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா φ(d)(−1) வந்து பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் யூஸ் பண்ணி அந்த φ(d)(1) எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும் இன் அசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் டி, ஓகேங்களா? என்ன ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். வி யூஸ் த ஃபாலோயிங் பைனாமியல் எக்ஸ்பான்ஷன்ஸ். இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம வந்து இந்த மெத்தடில் யூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? 1 - d(1) = 1 + d + d²+ d³ + etc. அதே மாதிரி 1 + d(1) = 1 - d + d²- d³ + etc. இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே வந்து பாசிட்டிவ் டேர்மாக நமக்கு கிடைக்கும். இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா அல்டர்னேட்டிவாக நமக்கு வந்து நெகட்டிவ் சைன் வரும் ஃபார்முலாவில், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ், அப்புறம் நெகட்டிவ், அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி அல்டர்னேட்டிவாக நமக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 - d(2), இல்லைங்களா? ஸோ ரெண்டுமே வந்து இங்கே நெகட்டிவ் சைன் இருக்கிறனால ஃபார்முலாவில் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 1 + 2d + 3d²+ 4d³+ etc. ஓகேங்களா? அதே மாதிரி 1 + d(2). ஸோ இங்கே பாசிட்டிவ் இங்கே நெகட்டிவ் இருக்கிறதுனால ஃபார்முலாவில் நமக்கு வந்து அல்டர்னேட்டிவாக நெகட்டிவ் சைன் வரும், ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 1 - 2d + 3d² - 4d³ + etc. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 3ல நம்ம என்ன பண்ணுறோம், φ(d)(1) எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறோம் இன் அசெண்டிங் பவர்ஸ் ஆஃப் டி. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்கும் நம்பரை. இப்போ நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள். சால்வ் d² - 2d + 1 × y = x³. சொல்யூஷன் பாருங்கள். நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை அப்படியே நம்ம கிவன் ஈக்குவேஷன் போட்டு எழுதிக்கிறோம். d² - 2d + 1 × y = x³. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் எழுதுகிறோம். ஆக்ஸிலரி ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், d இடத்துல m ரீப்ளேஸ் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ m² - 2m + 1 = 0 கிடைக்கும், ஓகேங்களா? இங்கே பாருங்கள் -1 × -1 நமக்கு +1 கிடைக்கும். இந்த -1 - 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா -2 கிடைச்சிரும், ஓகேங்களா? இந்த ஈக்குவேஷனை நம்ம இந்த மாதிரி எழுதலாம், இல்லைங்களா? m - 1 × m - 1 = 0, ஓகேங்களா? ரெண்டுமே 0க்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா m = 1,1 கிடைக்கும். ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியலாகவும் ஈக்குவலாகவும் இருக்குது, ஓகேங்களா? அப்படின்னு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு y = ax + b × e⁴mxன்னு கிடைக்கும், ஓகேங்களா? தேர்ஃபோர் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் இஸ் y = ax + b × e⁴xன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம வந்து பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும், இல்லைங்களா? ஸ்டெப் 1ல பர்டிகுலர் இன்டெக்ரல் = 1/5(d) × x/k அதை எழுதணும், இல்லைங்களா? ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் = 1/(d²) - 2d + 1 × x³ எழுதிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இந்த d² - 2d + 1 நம்ம எப்படி எழுதலாம், 1 - d². a - b² ஃபார்முலா எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஈக்குவேஷன் நமக்கு கிடைச்சிரும். பாருங்கள் d² - 2d + 1 கிடைச்சிரும், ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த d² - 2d + 1 1 - d² எழுதுகிறோம். அடுத்து ஸ்டெப் 2ல நம்ம என்ன பண்ணணும், 1/5(d) இருந்துச்சுன்னா அதை φ(d)(1) எழுதணும், இல்லைங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், 1 - d(2)-2 எழுதிக்கிறோம், × x³ அப்படி எழுதிக்கிறோம். இந்த ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். ஸோ 1 - d(2)-2 ஸோ இங்கே ரெண்டுமே நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஃபார்ம்லாம் எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இங்கே பவரில் 2 இருக்கிறதுனால 1 + 2d + 3d² + 4d³ + etc. தான் ஃபார்முலா. ஸோ இப்போ இந்த இடத்துல 1 - d(2)-2 இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலாவை எழுதிக்கலாம், ஓகேங்களா? × x³ அப்படி நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் இந்த x³ என்ன பண்ணலாம், ஒவ்வொரு டேர்முக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம், இல்லைங்களா? ஸோ 1 × x³ x³ கிடைக்கும், ப்ளஸ் 2d × x³ வரும், ப்ளஸ் 3d² × x³ கிடைக்கும், ப்ளஸ் 4d³ × x³ கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த x³ வந்து 3 times டிஃபரன்ஷியேட் பண்ணும்போதே நமக்கு வந்து 3 அப்படின்னு ஆன்சர் வரும், இல்லைங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா 0 தான் ஆகும். அதனால இந்த d³ அப்புறம் டேர்ம் வந்து நமக்கு வராது, ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்ல இந்த x cube அப்படியே எழுதிக்கிறோம். செகண்ட் டேர்ம்ல 2 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். d வந்து டிஃபரன்ஷியேஷன் இல்லைங்களா, சோ x cube டிஃபரன்ஷியேட் பண்ணோம் அப்படினா 3x2 னு கிடைக்கும். ஓகேங்களா, plus 3 அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். d2 x cube அப்படினா x cube வந்து 2 times differentiate பண்ணனும். ஓகேங்களா, x cube first time differentiate பண்ணா 3x2 னு வரும். ஓகேங்களா, சோ அடுத்து இன்னொரு தடவை differentiate பண்ணும்போது 3 அப்படியே இருக்கும். x2 differentiate பண்ணும்போது 2x னு வரும் இல்லங்களா. சோ அப்ப 3 ஓட மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படினா அந்த 2 6x அப்படினு கிடைக்கும். ஓகேங்களா, சோ 6 × x plus 4 × x cube வந்து 3 times differentiate பண்ணனும். அப்போ இங்க 2 times differentiate பண்ணி 6x கிடைச்சிருக்கா, இன்னொரு தடவை அத differentiate பண்ணும்போது நமக்கு 6 அப்படினு வரும். ஓகேங்களா, சோ அதான் இங்க நம்ம போட்டுருக்கோம். ஓகேங்களா, ஃபார்முலால இங்க நமக்கு என்ன வரும், 5d⁴ அப்படினு கிடைக்கும். ஓகேங்களா, சோ d⁴ அந்த x cube வந்து 4th டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்க அப்படினா 3 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு 6 கிடைச்சிருக்கு இல்லைங்களா. 4th டைம் இந்த 6 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 0 தான் கிடைக்கும். சோ அதனால அடுத்த டேர்ம்ஸ் எல்லாமே 0 தான் ஆகும். ஓகேங்களா, இதுக்கு அப்புறம் டேர்ம்ஸ் வந்து நமக்கு வராது, எல்லாமே 0 தான் ஆகும். ஓகேங்களா, அடுத்த ஸ்டெப்ல x cube அப்படியே எழுதிக்கிறோம். இங்க மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா 2 × 3 6x2 னு வரும். அதே மாதிரி 3 × 6 வந்து 18x னு கிடைக்கும். 4 × 6 வந்து 24. சோ இத பர்టిక్యులர் இன்டெக்ரல் புரிஞ்சிருக்கும் நம்பர. கம்ப்ளீட் சொல்யூஷன் எழுதணும் இல்லைங்களா. சோ therefore the complete solution is y = cf + pi. cf நம்ம என்ன கண்டுபிடிச்சோம், y = ax + b × e⁴x. பர்టిక్యులர் இன்டெக்ரல் வந்து x³ + 6x² + 18x + 24 கண்டுபிடிச்சிருக்கோம். சோ அது ரெண்டுத்தையும் நம்ம சேர்த்து எழுதிடணும், அதான் கம்ப்ளீட் சொல்யூஷன். ஓகேங்களா, சோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்பர. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு தேவைப்படுது அப்படினா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படினா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், நான் போடுற வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். Thank you for watching.